அன்பானவர்களே இந்த நாளிலே தாவீதின் கூடாரம் என்கிற வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம் தாவீதின் கூடாரம் தாவீது ராஜாவுடைய குடும்பம் வீடு அவர் வாழ்வு என்கிற பொருள்படுகின்ற தாவீதின் கூடாரம் ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு ஆகிய இரண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது தயவாய் கவனியுங்கள் ஆமோஸ் ஒம்போது பதினொன்றும் பனிரெண்டும் ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போன பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் லேலுயா வசனத்தை நன்றாய் கவனியுங்கள் விழுந்து போன தாவியதின் அது விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து திரும்ப எடுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் அது என்றென்றைக்கும் விழுந்து கிடக்கிறது இல்லை அதை திரும்ப எடுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் தாவீதின் கூடாரத்துக்கு தேவன் சொன்ன வார்த்தை வேத புஸ்தகத்தின் மூலம் நம்முடைய கூடாரங்களுக்காக எழுதி தந்திருக்கிறார் நம்முடைய கூடாரங்கள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு காரியம் விழுந்து கிடக்கிறதோ அதை திரும்ப எடுப்பிக்கிற தேவன் அது மட்டும் இல்ல அதன் திறப்புகளை அடைப்பேன் என்று சொல்லுகிறார் அல்ல லூயா திறப்புகளை அடைப்பேன் என்று சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் வெளியிலிருந்து தீமை உள்ளே வராதபடி திறப்புகள் அடைக்கப்பட வேண்டியது இருக்கிறது காற்று மழை வெள்ளம் பூச்சிகள் தொல்லைகள் வெளியிலிருந்து கூடாரத்துக்குள் வராதபடி அந்த திறப்புகள் அடைக்கப்பட வேண்டும் அல்ல உள்ளே இருக்கிற நல்லது வெளியே போய்விடாதபடி அழிந்து போய்விடாதபடி வீணாகி போகாதபடி அந்த திறப்புகள் அடைக்கப்பட வேண்டும் இதையெல்லாம் கத்த செய்து மறுபடியும் தாவிதின் கூடாரத்தை எடுப்பித்து திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி எது பழுதடைந்து விட்டது எது பணி செய்யவில்லை எது முன்னர் பயன்பட்டது இப்பொழுது பயன்பட முடியாமல் இருக்கிறது அந்த பழுதானவைகளை சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அதோடு பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் தாவீதின் காலத்தில் அது எப்படி இருந்ததோ அதே போல அந்த தாவீதின் சந்ததியை மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் இருப்பார் அவரில் இருந்து இப்பொழுது சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாக நீங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்து வருகிறீர்கள் அப்போ முன்னிருந்த போல பூர்வ நாட்களை போல மறுபடியும் உங்களை ஸ்தாபிப்பார் அல்லா இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் ஆமீன் அந்த இடத்துல மட்டும் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு அவர் சொல்றதெல்லாம் செய்கிற தேவன் அதே போல ரொம்ப ஸ்பெஷலா சொல்லி இருக்கு இதை செய்கிற தேவன் சொல்லுகிறார் இந்த தாவீதின் கூடாரம் இதை ஆண்டவர் திரும்ப எடுப்பித்து ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார் இதிலிருந்து நம்முடைய குடும்பங்களுக்கு பிரயோஜனமாக ஒரு சில ஆலோசனைகளை நாம் தியானிக்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் முதலாவதாக அந்த முந்தின வசனத்தையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏதோ மீதியான மீதியானிய மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படி தாவீது கூடாரத்தை திரும்ப நான் எதற்கு எடுத்து நிறுத்த போறேன்னு சொன்னா முன்னர் இருந்த என் நாமம் விளங்கின எல்லா ஜாதிகளையும் நான் ஒன்று சேர்க்கணும் வெறும் இஸ்ரோவேலரை மட்டுமல்ல எல்லா ஜாதிகள் ஏதோமில் இருந்தோம் ஏதோனா ஏசாவுடைய ஆட்கள் இவர்கள் இஸ்ரவேலர்னா யாக்கோவுடையவர்கள் அப்ப ஏதோமிலும் மீதியாய் நான் கொஞ்சம் வேற வைத்திருக்கிறேன் அவங்க எல்லாரையும் சேர்த்து வசமாக்கி கொள்ளணும் நமக்குள் கொண்டு வரணும் இதற்காக நான் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை எடுப்பித்து ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார் இதுவும் மனதில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் முதலாவதாக தாவீதின் கூடாரம் என்று சொல்லுவது பனிரெண்டு கோத்திரங்கள் அடங்கின ஒரு இஸ்ரவேல் அதை தாவீது ராஜா ஆளுகை செய்து வந்தார் அதுதான் தாவீதின் கூடாரம் அந்த கூடாரம் அவருடைய பேரனாகிய ரகபயாவுடைய காலத்திலே ரெண்டாக உடைக்கப்பட்டு போயிற்று ரகபயாம் காலத்தில் தாவீது கூடாரத்தில் ரெண்டு கோத்திரங்கள் தான் மிஞ்சினது பாக்கி பத்து கோத்திரங்களும் இரபயாம் என்கிறவனுடைய தலைமையிலே பிரிந்து போய்விட்டார்கள் அப்போ இப்ப ஆண்டோ சொல்லும் பொழுது நான் இந்த பிரிந்து போன அந்த பத்து கோத்திரங்களையும் திரும்ப ஒன்று சேர்ப்பேன் அதுதான் தாவீதின் கூடாரம் ரகோபயாம் காலத்தில் விழுந்து கிடக்கிறது அந்த விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் எடுப்பித்து ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார் அல்ல லூயா அப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பிரிவினை மாறும் ஒரு மனம் மீண்டும் வரும் அல்ல லூயா ரகுபயாம் காலத்திலே ஒரு பிரிவினை அந்த பிரிவினையினாலே தாவீதின் கூடாரம் விழுந்து விட்டது இப்பொழுது கத்தர் சொல்லுகிறார் நான் மறுபடியும் அந்த தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து ஸ்தாபிப்பேன் அதாவது அந்த பழைய பிரிவினை என்பது மாறி போகும் அல்லேலூயா அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய குடும்பங்களில் இதை குறித்து நாம் கவனிப்போம் இன்றைக்கு அநேக தாவீதின் கூடாரங்கள் விழுந்து கிடக்க காரணம் ஏதோ ஒரு பிரிவினை பிரிவினைக்கு இடம் கொடுக்கும் பொழுது வீழ்ச்சிதான் மிச்சம் பிரிவினையினாலே வெற்றி காண முடியாது பெற்றோர் பிள்ளைகள் இருக்கும் பொழுது அது பெரிய வெற்றி கணவன் மனைவி இருந்தால் மாபெரும் வெற்றி கத்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரர்கள் இருந்தால் எவ்வளவு பெரிய வெற்றி ஆனால் இவைகளுக்குள் பிரிவினை என்பது மிக பயங்கர ஒரு ஆபத்து சாத்தான் எப்பொழுதும் பிரிவினை உண்டாக்க கூடியவன் பிரிவினை உண்டாக்கினால் அவனுக்கு கிரிய செய்வது ஈஸியாக இருக்கும் மக்கள் ஒன்றுபட்டு நிற்கும் பொழுது அது பலமா இருக்கும் அவனுக்கு அவனுக்கு அங்கே வந்து கிரிய செய்ய முடியாது எனவே இந்த பிரிவினையை பல நிலைகளில் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான் உங்கள் சிந்தனையிலே சில பிரிவினை எண்ணங்களை திடீரென்று போடுவான் ஒரு காரணம் இருக்காது காரியம் இருக்காது ஏதோ ஒரு தோற்றம் அப்படியே ஒரு சிந்தனை திடீரென்று வர ஆரம்பிக்கிறது அது வரைக்கும் உங்கள் அப்பாவை குறித்து நீங்கள் அப்படி சிந்தித்ததில்லை உங்கள் அம்மாவை அல்லது உங்கள் பிள்ளைகளை உங்கள் சகோதரங்களை யாரையோ வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களை அப்படி வித்தியாசமாக சிந்திச்சது இல்லை ஆனால் திடீர்னு அப்படி ஒரு சிந்தனை முளைச்சு வருது அப்பவுமே கவனிக்கணும் அதை அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது திரும்ப திரும்ப வரும் ஒன்றுமே இருக்காது ஆனால் அது ஒரு இந்த வலை கட்டுவது போல அப்படியே ஒரு கற்பனை அங்கே கட்டும் கட்டப்படும் அது எல்லாம் மாயையாகத்தான் இருக்கும் ஆனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது பாருங்கள் அது வந்து வந்து கடைசியில் நமக்கு அது ஒரு உண்மை போலவே தோன்றிவிடும் அப்புறம் ஒரு சந்தேக கண்ணால் பார்க்க ஆரம்பிப்போம் அவன் என்னத்துக்கு இப்படி பேசுகிறான் அவ எதுக்கு இப்படி செய்கிறா இப்படி எல்லாமே ஒரு சந்தேகத்துக்காக வ வர ஆரம்பிது ஏன்னா ஏற்கனவே சாத்தா நீங்கள் சிந்தனையில் அதை ரெடி பண்ணிட்டான் உண்மையில் ஒன்றுமில்லை அவன் ஆயத்தம் பண்ணிட்டான் பண்ணிட்டு எல்லாத்தையும் அவங்க நல்லதுக்கு பேசினாலும் கெட்டதாக தோணும் ஒரு சாதாரணமாக எப்போது நடக்கிற ஒரு விஷயம் ஆனாலும் இப்போ வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் வரும் இப்படியே வருகிறது கண்ணால் பார்க்கிறது பல வேலை கண்ணால் க பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் எதையும் நம்பாத அப்படின்னு சொல்லி சில வேளை அதெல்லாம் அப்படியே நம்ம அறிந்து கொள்ள முடியும் நம்ம பார்த்தா இது மாதிரி இருக்கும் ஆனால் கிட்ட போய் பார்த்தா அது அப்படி இருக்காது அல்ல இல்லையா பல வேளைகளில் நம்ம கண்ணுக்கு அப்படி தான் தெரியும் ஆனால் பார்த்தா உண்மை அதுவாக இருக்காது இதெல்லாம் இந்த சாத்தானுடைய கிரியை அப்போது ஏற்கனவே இங்கே ரெடி பண்ணிட்டான் பிளாட்ஃபார்ம் சிந்தனையில் ரெடி பண்ணி வச்சிட்டு அப்புறம் சில காரியங்களை காட்டி தருவான் அது கண்ட உடனே நமக்கு ஆமா அவன் அங்கே இவ இவன் இப்படி நடந்து போறா இப்படி எல்லாம் கண்ணால் பார்த்த உடனே அதுவும் சேர்ந்தாங்க என்ன பண்ணுது அதுவும் வருது இப்படி எல்லாம் வந்து வந்து திடீர்னு கடைசியில் எங்கே கொண்டு போகுது பிரிவினைக்குள்ள கொண்டு போகுது இதில் வேற காதால் சில செய்தியும் வரும் செய்தியும் வரும் அதெல்லாம் சாத்தானுடைய பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரிய திட்டம் அழகா செயல்படுத்தி எப்படியாவது பிரிவினைய உண்டாக்கிடுவான் இந்த மாதிரி யாராவது இன்றைக்கு பிரிவினைக்குள் இருக்கின்றீர்களா முதலாவது நீங்கள் கத்தருடைய பாதத்தில் இருந்து உங்கள் சிந்தனையை இயேசுவின் ரத்தத்தால் கழுவ வேண்டும் அல்ல லூயா உங்க சிந்தனை இப்போ ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அன்பே இல்லை இப்போ வெறுப்பும் வெறுப்பு வந்துடுச்சு பகை வந்துடுச்சு கசப்பு வந்துருச்சு ஒரு நாள்ல அதே நபரை உண்மையாய் நேசித்தீர்கள் இப்பொழுது சில வருடங்களுக்கு இந்த பக்கம் அந்த நபரை பார்க்க கூட உங்களுக்கு விருப்பம் இல்லை எப்படியா பார்க்காம அப்படியே அவாய்டு பண்ணி போயிடலாமா என்று நினைக்கிறீர்கள் அப்போ அந்த அளவுக்கு உங்களுடைய சிந்தனை இப்போ கெட்டு போய் கிடக்கிறது சிந்தனைக்குள்ள ஒரு பெரிய பிரிவினை ஒரு கசப்பு ஒரு வைராக்கியம் எரிச்சல் பொறாம ஏதோ ஒன்று அது சிலகு பெருமை ஏதோ ஒன்று வந்து விட்டது அப்படி வந்து ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்கி வைத்திருக்கிறது அன்புக்குரியவர்களே நாம அதை சில வேலை நியாயப்படுத்திகிட்டே நிற்போம் ஆமாம் நான் அன்னைக்கு கண்டேன்லா அன்னைக்கு அதை கேட்டேன்லா என்று சொல்லி நியாயப்படுத்தி கொண்டே நிற்போம் உண்மை என்னவென்று நமக்கு தெரியாது அவளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது அவளுடைய உள் நோக்கம் எதுவாக இருந்தது என்று நமக்கு தெரியாது ஆனால் பிரிவினைகள் இன்றைக்கு பயங்கரமாய் நின்று கொண்டு இருக்கிறது சில பிரிவினைகளுக்கு பெரிய சரித்திரமே இருக்குது புத்தகமே எழுதலாம் அப்படி பிரிவினை வந்து பல வருஷம் ஆகி போச்சு சில பிரிவினை வந்து தலைமுறைகள் தாண்டிட்டு பெரிய சரித்திரம் எழுதல அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு பிரிவினை ஆனால் எல்லா பிரிவினைகளும் மாற வேண்டும் கர்த்தர் தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லூயா இன்றைக்கத்துடைய பிள்ளைகளே உங்களுடைய குடும்பத்து குடும்பம் பிரச்சனையா குடும்பத்துக்குள்ளேயே ஒருவருக்கொரு பிரச்சனையா நீங்க யோசித்து பாருங்க அல்ல முந்தின தலைமுறைகளே சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வந்து அது இப்போ பெரிய ஒரு இடைவெளியாய் மாறிவிட்டதா எதுவா இருந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள் நிச்சயமாக எல்லா பிரிவினை சுவர்களை உடைத்தாக வேண்டும் இன்றைக்கு குறித்து சிந்தியுங்கள் உங்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படணும்னா இந்த பிரிவினைகள் மாறணும் ஆமீன் உங்க சொந்த குடும்பம் உங்க தனி குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும்னாலும் இந்த எல்லா பிரிவினைகள் மாறத்தான் வேண்டும் ஆமீன் எங்க குடும்பம் நல்லா இருக்கு அவங்கள போய் நீ நாம என்ன செய்ய விட்டுருவோம் அப்படி நினைச்சிட்டு இருந்தா உங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட முடியாது உங்க குடும்பம் நல்லா இருக்கு நீங்க பெற்றோர் பிள்ளைகள் என்று நல்லா இருக்கிறீங்க அன்பா இருக்கிறீங்க ஒரு மனமா இருக்கிறீங்க ஆனா பாருங்க உங்களுடைய வளர்ச்சி தடைபட்டு நிற்கிறது உங்களுடைய கூடாரம் உண்மையிலே விழுந்து கிடக்கிறது நீங்கள் வளர வேண்டும் என்று கத்தர் வைத்த அளவுக்கு வரல உங்களுக்குள் அநேக கட்டுகள் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் காரணம் உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு மட்டும் பாக்காதீங்க ஆண்டவர் தாவீதின் கூடாரத்தை எப்படி வச்சிருந்தார் அது இப்ப எப்படி விழுந்து கிடக்கிறது அதை சிந்தித்து பாருங்கள் எனவே அன்பர்களே கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்கிறவர்களாகவும் இருக்கணும் நாம செய்த தப்புக்கு நாம மற்றவர்களிடத்தை சம்பந்தப்பட்டவர்களிடத்துல வாய் திறந்து மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு தயங்கவே செய்யாதீங்க அதுக்கு தயங்கி தயங்கி எத்தனையோ வருஷ காலங்களாக சில கட்டுகளுக்குள் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் இப்படி நீங்கள் இருக்க வேண்டும் ஏன் இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் அந்த கட்டு அறுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பிரிவினை மாற வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்பதான் ஆண்டவர் அந்த தாவிதின் கூடாரத்தை எழுப்புகிற வேலை நடக்கும் அல்லா அல்லா எனவே நீங்கள் இன்றைக்கு சிந்தித்து யாரிடத்துல மன்னிப்பு கேட்கணும் அதை கேட்கணும் இரண்டாவது யாருக்கு மன்னிப்பு கொடுக்கணும் அதை கொடுக்கணும் நாம நாமும் அவர்களை உள்ளத்துல ஒரு எரிச்சலுக்குரியவர்களாய் ஒரு பகைக்குரியவர்களாய் சுமந்து கொண்டே இருக்கக்கூடாது அவர்களை மன்னித்து விட்டு விடுவோம் நாமோ அறிந்தோ அறியாமலோ பல தவறுகள் செய்கிறவர்கள் தான் எல்லாம் நூத்துக்கு நூறு சுத்தவான்கள் சொல்லிட முடியுமா முடியாது அப்போ அதை போல அவர்களும் தவறு செய்தார்கள் அது எனக்கு விரோதமா செய்து விட்டார்கள் சரி போட்டோம் என்று சொல்லி மன்னிப்பு கொடுங்கள் அவர்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் மன்னிப்பு கொடுப்பது அவர்களுக்கு ஆசீர்வாதம் அவர்கள் கேட்காமலே நீங்கள் மன்னிப்பு கொடுப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம் நான் சொல்ல புரிஞ்சுதா திரும்ப ஒருக்கா சொல்றேன் உங்களுக்கு எதிராக தப்பு செய்தவர்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்டு மன்னிச்சுங்க நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்று சொல்லி ஆ சரி பிரதர் அதை ஒன்றும் விட்டுருங்க நானும் அதை விட்டுடுறேன் என்று நீங்க மன்னிப்பு கொடுக்கறது அந்த தப்பு செய்த ஆள் மன்னிப்பு கேட்ட ஆளுக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உங்களுக்கும் ஆசீர்வாதம் தான் அதே வேளையில அவங்க கேட்கவே இல்லை ஆனா நீங்க மன்னிப்பு கொடுக்கறீங்க நீங்க மன்னிப்பு அவர் போய் அவரே மன்னிப்பு கேட்காத ஆள்கிட்ட போய் உங்களை மன்னிக்கிறேன்னு சொன்னா சண்டைக்கு சில சமயம் நான் என்னடா உனக்கு செய்தேன்னு சொல்லி அடுத்த பிரச்சனை உருவாயிடாம அதனால பேசாம நம்ம என்ன செய்யலாம் நம்ம மனசுல இருந்து முழுவதும் அவருக்கு என்ன செய்திருவோம் செய்த தப்பெல்லாம் நம்ம ஆண்டோர் சமூகத்தில் மன்னிச்சு விட்டுருவோம் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இப்படி மன்னிப்பினாலே பிரிவினைகள் மாற வேண்டும் சில காரியங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு மன்னிப்போடு நிற்காது மன்னிப்பு கேட்பது சரி ஆனால் நமக்கு ஒரு நல்ல மனசு இருக்கணும் நான் அந்த குடும்பத்துக்கு அல்லது அந்த ஆளுக்கு ஒரு இழப்பை உண்டு பண்ணிட்டேன் நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டேன் தீமை செஞ்சுட்டேன் அவருடைய ஒரு பொருளை உடச்சி போட்டேன் அவருக்கு பண நஷ்டத்தை உண்டாக்கிட்டேன் அவருக்கு பிள்ளைக்கு வந்த கல்யாணத்தை தட்டி விட்டுட்டேன் இல்லை என்னதோ ஒன்று செய்து போட்டேன் அதனால் அவர் பாதிக்கப்பட்டிருக்க அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அந்த நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நாம் மன்னிப்பு கேட்பதுடன் கூட நம்மால் இயன்ற நன்மைகளை வாய்ப்பை பார்த்து கொண்டிருந்த அந்த வாய்ப்பு வரும்போது அந்த நன்மைகளை செய்ய வேண்டும் அது கர்த்தருக்கு பிரியமானது நம்ம உண்மையாய் நம்முடைய உணர்ந்து வாயில மன்னிப்பு மட்டுமல்ல முழு இருதயத்தோடு நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்லேலூயா லூயா சோ இந்த ஒரு நல்ல மனது இது கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறார் சகை சம்பவத்துல சொல்லி தந்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனவே இப்படிப்பட்டவைகளையும் மனதில் கொள்ளுங்கள் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரிவினைகளை ஓட்டுங்கள் அதுதான் மிக முக்கியமானது நீங்கள் அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தா கர்த்தர் உங்கள் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து நிறுத்துவார் அல்லே லூயா யாக்கோபு அவன் ஒரு பிளான் போட்டு அவனுடைய கூடாரத்தை அப்படியே பெருசாக்கிட்டு வந்தான் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவ கூடாரம் அப்படியே பெருசாயிட்டு வந்த அன்னைக்கு டக்குன்னு விழுந்துருச்சு அன்னைக்கு வீட்டை விட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு நாட்டை விட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு பாருங்கள் எவ்வளவு கற்பனையோடு எவ்வளோ எதிர்பார்ப்போடு குடாரத்தை பெருசாக விரித்தான் ஒரே நாளில் விழுந்து போச்சு ஆனால் போனான் போய் இருபது வருஷம் ஆண்டோ ஆண்டோருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அங்கே பதான வேலை செய்து எல்லாம் முடித்து திரும்ப வரும்போது அவனுடைய உள்ளத்திலேயே பாருங்கள் இந்த அண்ணனோடு ஒப்புற நான் சொந்த வீட்டுக்கு போகிறேன் இப்போ என்னுடைய கூடாரத்தை மறுபடியும் அங்கே போய் நான் செய்ய போகிறேன் ஸ்தாபிக்க போகிறேன் இருபது வருஷமாக ஸ்தாபிக்க முடியல அந்நிய நாட்டில் இருந்தேன் இப்போ வந்து திரும்ப என் சொந்த இடத்துல கூடாரத்தை ஸ்தாபிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி அண்ணனோடு ஒப்புரவாகி விடுவோம் என்று தன் உள்ளத்துலேயே வந்தது அதுதான் அந்த நல்ல உள்ளம் அல்ல லூயா இவனுக்கு என்ன குறை இருக்கு இப்போ ஒரு குறை இல்லை பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாம் இருக்குது அங்கே போய் குடியிருந்தவொன்னே ஏசா வந்து அங்கே பயமுறுத்திடுவான்னா ஒன்றும் செய்ய மாட்டான் அவன் வேற இடத்துல இருக்கான் செய்யிர் மலை தேசத்தில் அவன் போயிட்டான் இவன் அவன்கிட்ட போய் ஒப்புற வேண்டிய எந்த இவனுக்கு ஒரு தேவை இல்லை ஆனால் இவனுடைய உள்ளம் ஆத்மா சொல்லுது நம்ம இப்படி ஒரு சூழ்நிலையில் போனோம் அவனுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும் அவனுக்கு கோபமும் இன்னும் தனிந்துதான் தெரியல இருந்தாலும் நம்ம நம்முடைய கூடாரத்தை இனி போய் ஸ்தாபிக்க முன்னாடி இதை ஒப்புரவாயிடுவோம் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் முதலாவது பயத்துக்குரிய நிகழ்ச்சியாக இருந்தது ஆனால் கத்தரதை அழகாக மாற்றி அந்த நிகழ்ச்சியின் மூலம்தான் அன்னைக்கு ராத்திரி யாக்கோபு தேவனோடு போராடி ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான் கொண்டான் அல்ல லூயா தேவ அவன் பெற்று அண்ணனுடைய சந்தோஷத்தையும் ரெண்டு பேரும் கட்டி தழுவி சந்தோஷப்பட்டு அந்த பகை முறிக்கப்பட்டு நல்ல ஒரு விடுதலையோடு அவன் வீட்டுக்கு வந்தான் கானான் தேசத்திலே ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த அதே இடத்துல இவனுடைய கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டது அல்லே லூயா இந்த தேவ பிள்ளைகளே நம்முடைய கூடாரம் ஸ்தாபிக்க விட வேண்டிய இடத்துல ஸ்தாபிக்கப்படணும் ஸ்தாபிக்கப்பட வேண்டிய நேரத்துல ஸ்தாபிக்கப்படணும் காலமெல்லாம் அலைச்சலா இருக்க முடியுமா சில காலம் அலைந்தோம் சில காலம் பிரயாசம் போராட்டம் பிரச்சனை இனி வாழ்க்கையெல்லாம் அப்படி போகணுமா போக கூடாது கர்த்தர் இன்றைக்கு அழகாய் நமக்கு சொல்லுகிறார் நான் தாவிதின் கூடாரத்தை எடுப்பித்து பூர்வகாலத்தில் இருந்த போல ஸ்தாபிப்பேன் அல்லா அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகளையும் நிச்சயம் கத்த ஸ்தாபிக்க விரும்புகிறார் இடையில இருக்கிற இந்த பிரச்சனை ஒன்று மாறட்டும் பிரிவினை மாறும் பொழுது அது அழகாக ஸ்தாபிக்கப்படும் லூயா சோ முதல் காரியம் பிரிவினை மாறும் ஒரு மனம் மீண்டும் வரும் என்பதாகும் அடுத்து இரண்டாவது நம்ம இதுல பார்க்கும்போது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பிப்பேன் அப்படி சொல்லும் பொழுது இந்த தாவீதின் ஆளுகை சிதேக்கியா ராஜாவோடு விழுந்து போயிற்று சிதேக்கியா ராஜா யூதா வம்சத்தில் கடைசியாக ஆண்டவன் அப்பொழுது நெபுகார் நேச்சார் இந்த பாபிலோனியர் வந்து எல்லாவற்றையும் அழித்து இவர்கள் எல்லாரையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் அப்படி எழுபது ஆண்டுகள் பாபிலோனில் யூதர்கள் சிறை இருந்தார்கள் சிறையிருப்பின் வருடங்கள் எழுபது ஆண்டுகள் இப்போ எழுபது ஆண்டுகளாக மொத்தமா தாவீதின் கூடாரம் விழுந்து கிடக்கிறது ஏன்னா முழு சிறவியல் கூடாரம்னு சொல்றது அந்த பன்னெண்டு கோத்திரம் அதுல பத்து கோத்திரம் ஏற்கனவே போயிட்டு பிரிஞ்சு போனவர்கள் ஆசிரியனுடைய கையில் அழிஞ்சு போனாங்க சிதறடிக்கப்பட்டு போனாங்க அதுக்கு பிறகு இந்த யூதா மட்டும்தான் நிலை திருந்தது அந்த யூதா தான் தாவீதின் கூடாரம் அதுவும் இப்பொழுது பாபிலோனியர் கையிலே விழுந்து போயிற்று எழுபது ஆண்டுகள் விழுந்து போயிற்று இப்ப கத்து சொல்றாரு அந்த பாபிலோனிய சிறையிருப்பு மாறும் விடுதலை மீண்டும் வரும் அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைத்தார் அப்போ பாருங்கள் விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று சொல்லும் பொழுது இரண்டாவது நாம பார்க்கிறோம் அந்த விடுதலை சுயாதீனம் என்பது விழுந்து போயிற்று அடுத்தவனுக்கு அந்நியன் அந்நியனுக்கு அடிமையாக போயிருக்க வேண்டிய ஒரு பரிதாபம் இவர்களுக்கு வந்து விட்டது அப்போ இவ்வளவு தூரம் ஆட்சி எல்லாம் செய்து நல்லா வந்து தாவீதின் காலம் என்பது அவர்களுக்கு ஒரு பொற்காலம் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது அந்த அளவுக்கு இருந்த மகிமையான காலம் தெய்வீகத்திலும் தலை சிறந்து நின்ற காலம் அப்போ அந்த காலத்திலிருந்து இப்ப எங்க போயாச்சு ஒண்ணும் இல்லாம போய் பழையபடி முந்தி எகிப்தியனுக்கு அடிமையா இருந்த போல இப்போ பழையபடி போய் பாபிலோனியனுக்கு அடிமையா போய் அப்படியே விழுந்து போனார்கள் அல்லே லூயா இப்ப கத்து சொல்றாரு உனக்கு அது முடிவில்லை மகனே நீ அந்நியர் கையிலே சிக்கி கொண்டாய் நீ சிறையிருப்புக்குள் இருக்கிறாய் ஆனா காலம்லாம் சிறையிருப்புக்குள்ள இருக்க மாட்டாய் மறுபடியும் இந்த தாவீதின் கூடாரத்தை நான் எடுப்பிப்பேன் அல்லே லூயா லூயா இன்று சில குடும்பங்களுக்கு இது தேவையா இருக்கிறது சிறையிருப்புகளுக்குள் மாட்டி கொண்டு இருக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லா வந்த குடும்பம் சில விபரீத ஆசைகளினாலே எங்கேயோ போய் சில காரியங்களில் ஈடுபட்டு சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிற நிலைமை சிலர் பாருங்க வா உன பணத்தை ரெட்டிப்பாக்கி தாரேன் அப்படி சில திட்டங்கள் இப்ப கூட அப்படி நடந்துட்டு இருக்கு மக்கள் ஏன் தான் இப்படி ஏமாறுகிறார்கள் தெரியல உழைத்து சம்பாதிக்கணும் அது கத்தர் ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துவார் அதான் நேர்வழி சும்மா இருக்க பணத்தை கொண்டு எங்கயோ கொடுத்து டபுள் ஆயிரும் ட்ரிபிள் ஆயிரும்னா அது என்ன இது அது சரியில்லாத வழி அது நமக்கு அடிப்படையிலே தெரிய வேண்டாமா அங்கே கொண்டு பணங்களை கொடுத்து ஏமாந்து பெற்றோர் சம்பாதித்தவைகள் இவர்கள் சம்பாதித்தவைகள் பிள்ளைகளுக்கு வைத்திருந்தது எல்லாம் இழந்து சிக்கி தவிக்கிற குடும்பங்கள் உண்டு அமேன் அமேன் ஒருவேளை இந்த லெவலுக்கு போட்டாலும் எங்கே போய் சிக்கி இருக்கிறீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு விபரீத ஆசை கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியல அதுல போய் பெரிய சிக்கல்கள் கடன் பாரங்கள் அதை செய்வன் இதை செய்வன் வாக்கு கொடுத்து வாக்குல பிடிப்பட்டிருக்கிற அனுபவங்கள் இப்படி நிறைய சிக்கல்கள் சிறையிருப்புகள் சில குடும்பங்களில் இருக்கிறது அந்த நாளில் இருந்து அந்த குடும்பம் கீழ் நோக்கி போய் கொண்டே இருக்கிறது பாவத்தின் சிறையறுப்பு சிலர் என்றைக்கு அந்த சகோதரன் மதுபான கடையை நோக்கி நடைபோட தொடங்கினானோ அண்ணிலிருந்து அந்த குடும்பத்துக்கு வீழ்ச்சி எந்த சகோதரனாக இருந்தாலும் சரிதான் போதைக்கு நீ இடம் கொடுத்தால் மதுவானத்தை தேடி நீ போனால் உன் குடும்பம் கீழ் நோக்கி போகுது இத்தனை வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது என்றைக்கு இந்த சிறையிருப்பு மாறுமோ அன்றைக்கு தான் மறுபடி இந்த குடும்பம் எழுந்து நிமர்ந்து நிற்க முடியும் அல்ல லூயா சில பாவ தொடர்புகள் ஆகாத கூட்டுக்கட்டுகள் ஆகாத உறவுகள் ஆகாத பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வரும்பொழுது குடும்பம் குடும்பத்துக்குள்ள உள்ள ஆசீர்வாதம் கலைக்கப்படுகிறது கலைக்கப்படுகிறது எப்போ அசுத்தத்துக்கு அருவருப்புக்கு பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு அநீதிக்கு அநியாயத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு நபர் இடம் கொடுத்தா போதும் அந்த குடும்பத்துக்குள்ள கலக்க ஆரம்பிக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கும் ஆகையினாலே எந்த நபரோ திருந்த வேண்டும் ஆண்டவர் உங்களை நீங்கள் திருந்த நீங்கள் தீர்மானம் எடுத்தால் உதவி செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் ஆமேன் நீ திருந்தாத மனசோட இருக்க வரைக்கும் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய முடியாது தப்பு நான் தான் இந்த குடும்பத்தின் கஷ்டத்துக்கு காரணமானவன் நல்லது காரணமானவள் என்னை மன்னிங்க ஆண்டவரு இனி நான் இந்த தப்பு செய்ய மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானித்து நீங்கள் ஆண்டூர் பாதத்தில் ஜெபித்து நீங்கள் முன்னெடுத்து அந்த அந்த இனி அதை செய்யாம திருத்தத்தின் பாதையில் நடக்க நீங்கள் தீர்மானித்தால் கர்த்தர் நிச்சயம் வெற்றியை தருவார் நீங்க எத்தனை வருஷம் இழந்து போனதா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் நல்ல வாக்கு தத்துவம் தந்திருக்கிறார் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் வேற யார் இப்படி தந்திருக்கா யார் இப்படி தர முடியும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் அல்ல லூயா இழந்து போன ஆடை மீட்டு கொடுத்த சம்பவத்தை சொன்னாரு இழந்து போன வெள்ளிக்காசு மீட்கப்பட்டதை சொன்னாரு இழந்து போன இரு குமாரர்களில் ஒருவனாகிய இளையகுமாரன் மீட்கப்பட்டதையும் சொன்னார் அப்ப இழந்து போனவைகள் மீட்கப்படும் அது கத்தோடைய கையில் இருக்கிறது ஆனால் நீங்கள் எங்க உங்களை இழந்து போனீங்க உங்க ஆத்துமா எங்க வழி மாறி போச்சு அதிலிருந்து நீங்கள் திறந்த இன்றைக்கு மனப்பூர்வமாக ஆண்டவடத்திலே தாழ்த்தினால் நிச்சயமாக உங்கள் தாவீதின் கூடாரம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும் அல்லே லூயா எதனால் சிறையிருப்பு வந்தது எதனால் கட்டப்பட்டு போனோம் அதை சிந்தித்து அதிலிருந்து நாம் மனம் திரும்பும் பொழுது நம்முடைய குற்றத்தை கர்த்தரிடத்திலே உண்மையாய் அறிக்கையிட்டு இனி அதை செய்ய மாட்டேன் என்று ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் அதிலே கிரியச் செய்வார் அல்லே லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆகவே சிறையிருப்பு மாறும் விடுதலை மீண்டும் வரும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் ஏசாயா தீர்க்க தரிசனம் பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏசாயா பதினாறு ஐந்து கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் வீற்றிருப்பார் உண்மையாய் நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார் லூயா இப்ப மூணாவது தாவீதின் கூடாரம் விழுந்து கிடக்கிறதுன்னு சொன்னா இது எங்கே விழுந்து கிடக்கிறது அது தன்னுடைய ராஜரீகத்தை இழந்து விழுந்து கிடக்கிறது கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்துவம் கொடுத்திருந்தார் உன் விளக்கு அணையாதிருக்கும் இந்த சிங்காசனத்தில் உட்காரும் புருஷன் உன் சந்ததியில் இல்லாமற் போவதில்லை என்று தாவீதுக்கு உன் வம்சத்திலே ராஜாக்கள் தொடர்ந்து இருப்பார்கள் என்று நல்ல ஒரு வாக்கு கொடுத்திருந்தார் அது அப்படியே நிறைவேறிக்கொண்டே கொண்டே வந்தது இஸ்ரவேல் அந்த பத்து கோத்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரே குடும்பத்துக்கு ராஜரிகம் கிடைக்கல மாறி 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 வந்து கொண்டே இருந்தார்கள் ஆனா இங்கே தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு உன் சந்ததி ராஜபாரம் செய்து கொண்டே இருக்கும் அப்படி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு ராஜாக்கள் கடைசியில சிதேக்கியா இந்த சிதேக்கியா ராஜாவுடைய காலத்தில் ஆளுகை போய்விட்டது அதான் இந்த சிறையிருப்பு பாபிலோனுக்கு போனால் சொன்னேனே அதோடு தாவீதின் குடும்பத்தின் ஆளுகை முடிந்து விட்டது ஆனாலும் கத்த சொல்றாரு அந்த தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும் என்ன செய்வேன் எடுப்பிப்பேன் அல்ல லூயா அப்போ மீண்டும் ஒரு நீதி செய்கின்ற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடைய வீற்றிருப்பார் இது இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஏசாயா பதினொன்று ஒன்றிலே சொல்லப்பட்டது ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி செழிக்கும் ஈசாய் வந்து தாவீதுடைய அப்பா அந்த த ஈசாய் வீட்டுக்கு தான் சாம்புவில் தீர்க்கதரிசி தைலக்கொம்பையும் எடுத்துக்கிட்டு இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு தேடி போனார் அப்பொழுது அந்த ஈசாயின் கடைசி மகனாகிய தாவிதை தேவன் தெரிந்து கொண்டார் தாவிதின் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றினான் சவுல் மேல் ஊற்றினது போல அல்ல தாவிதின் மேல ஊற்றின பொழுது அது தாவீதுடைய தலைமுறைக்கும் இருக்கும் ஆண்டோர் ஒரு வாக்கு கொடுத்தார் அல்ல லூயா சோ அது சிதக்கியாவோடு விழுந்து போனது ஆனா பிறகு இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் வந்த பொழுது அந்த ராஜரீகம் மறுபடியும் தாவீதின் கூட குடும்பத்துக்கு வந்தது அல்லா அல்லூயா இயேசு சர்வலோகத்தின் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் உரியவர் ஆனால் அவர் உலகத்தில் வந்து பறந்தது தாவீதின் குடும்பத்திலே வந்து பறந்தார் ஆண்டவுடைய வாக்கு படி மறுபடியும் நீதியுள்ள நியாயாதிபதியாக ராஜரீகத்தோட ராஜாதி ராஜாவாக அந்த சிங்காசனத்தின் மேல் தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்றதுக்கு ஆண்டவர் இயேசுவை கொண்டு வந்தார் அல்லுயா எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆமேன் ஸ்தோத்ரா அப்போ இங்க பார்க்கறோம் வெறுமை மாறும் ஆளுகை மீண்டும் வரும் தாவீதின் கூடாரத்தை எழுப்புவேன் என்று கத்தர் சொல்லும் பொழுது கத்தர் என்ன சொல்றாரு பிரிவினை மாறும் ஒரு மனம் மீண்டும் வரும் சிறையிருப்பு மாறும் விடுதலை மீண்டும் வரும் அடுத்து சொல்றாரு வெறுமை மாறும் ஆளுகை மீண்டும் வரும் இப்ப வெறுமையா போச்சு வெறுமையா போச்சு சிதைக்கியாவோட போச்சு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் மீண்டும் வரும் மனாசே காலத்திலிருந்து தான் அந்த கூடாரம் விழா ஆரம்பித்தது எசைக்கியா ராஜா காலம் வர நல்லா இருந்தது யூதாவிலேயே நல்ல நல்ல ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள் அந்த வரிசையில் கடைசியா எசைக்கியா ராஜா மிக அருமையாக தேவனு பிரியமாக மக்களுக்கு நன்மை உண்டாக நல்ல ஒரு ஆட்சி செய்தார் அவருடைய மகன் தான் மனாசே மனாசே வந்ததோடு தன் தவப்பான் இவ்வளவு தூரம் நல்லது செய்த போற அதை பார்க்காம அவன் அந்த மறுபக்கம் இஸ்ரவேல் நாட்டு ராஜாக்கள் செய்யறது போல ஆகாப் குடும்பத்தார் செய்வது போல அக்கிரமங்களை அநியாயங்களை செய்ய தொடங்கிட்டான் பரிசுத்தமான தேவாலயத்துக்குள்ள கூட விக்கிரகத்தை கொண்டு வச்சுட்டான் இந்த மாதிரிலாம் மனோசை செய்த பொழுது ஒரு விசை அவனை அசீரியா ராஜாவுடைய கையில தேவன் ஒப்பு கொடுத்தார் விலங்கு மாட்டி அவனை கொண்டு சென்றார்கள் ஆனால் அந்த அந்த மாதிரி அவனுக்கு வந்த நெருக்கத்திலே அவன் கத்தரை நோக்கி கூப்பிட்டானா ஜெபம் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவனுக்கு விடுதலையே உண்டாயிட்டான் அப்படி ஒரு அற்புதத்தையும் அவனுக்கு செய்து அவனுக்கு காட்டி கொடுத்தார் நீ என்னோடு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படன்னு ஆனால் திரும்பவும் வந்து திரும்பவும் தப்பு பண்ணான் ரொம்ப தப்பு பண்ணின பொழுது அந்த மனாசையின் காலத்திலே கத்த தீர்க்க தரிசியை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தார் எப்படி ஒரு தாளத்தை கழுவி கமத்தி வைப்பார்களோ அதாவது ஒரு பிளேட்டை சாப்பிட்டு முடிச்ச பிளேட்டை கழுவி கமத்தி வைப்பார்களோ அதே மாதிரி நான் எருசலேமை கழுவி கமற்றி வச்சிருவேன்னு சொன்னார் பயங்கரமான ஒரு வார்த்தை மனாசை காலத்தில் தான் கொடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு வந்த ஒன்றரண்டு ராஜாக்கள் திறந்தவே இல்லை சீக்கிரமாகவே தாவீதின் கூடாரம் முழுமையமாய் விழுந்து போயிற்று ஆகவே கர்த்த நல்ல தருணங்களை கொடுத்த பிறவும் தங்களுடைய ஆளுகையை அவர்கள் இழந்து போனார்கள் இன்று தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆளுகை எப்படிப்பட்டது ஒரு குடும்பம்னு சொன்னால் அந்த குடும்பம் தலைநிமர்ந்து நிற்க வேண்டியது இருக்கிறது அதுக்கு ஒரு ஆளுகை தேவை இருக்கிறது அந்த குடும்பத்தை வேற ஒன்று வந்து ஆளுகை செய்து அமுத்திரக்கூடாது அப்போ அந்த குடும்பம் எழும்ப முடியாமல் போயிடும் முக்கியமாக உலகம் மாம்சம் பிசாசு இந்த மூன்றும்தான் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கைக்கு குறுக்கே வரக்கூடிய சத்துருக்கள் இப்ப உலகம் வந்து போராடுகிறது உலகம் நம்மை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்க பார்க்கிறது நாம் உலகத்துக்குள் தான் வாழுகிறோம் அதே வேளையில நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல உன்னதத்துக்குரியவர்கள் அல்ல இந்த தரிசனம் இந்த வெளிப்பாடு எப்பொழுதும் இருக்கணும் இங்கே வாழப்போகிற வாழ்க்கை பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷம் அதுக்கு மிஞ்சி வாழ்ந்தாலும் சஞ்சலம் என்று பைபிள் சொல்லுது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ பாருங்கள் இந்த ஒரு எண்பது வயசு அல்லது நூறு வயசு குறுகின கால வாழ்க்கை ஆனால் நாம் வாழப்போகிற நித்திய வாழ்க்கை கணக்கில்லாத வருடங்கள் உள்ள வாழ்க்கை அதை நாம் நினைக்க வேண்டும் இப்பொழுது இந்த உலகமானது என்ன செய்கிறதுன்னா நம்ம ஆளுகை செய்ய பார்க்கறது எல்லாத்திலையும் இந்த உலக நியதிக்குள்ள நம்மளை அடக்க பார்க்கலாம் அல்லது நம்ம கவனமா இருக்கும் உலகம் அது அதனுடைய நியதிகளை வச்சிருக்கு அதுக்குள்ள நம்மளை அடக்கி நிறுத்த பார்க்கிறது நாம் அதற்கு கட்டுப்படுகிறவர்கள் அல்ல வேத வசன நியதிக்கு கட்டுப்படுகிறவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா அல்லா இன்றைக்கு உலகத்துல சாதாரணம் அல்லது நீதி அப்படி சொல்லப்படுற காரியங்கள் பச்சையா நமக்கு தெரியுது இது மகா பெரிய தப்பு இது சரியில்லை நமக்கு தெரியுது ஆனா அதுதான் இன்றைக்கு ஒரு நீதி போல ஆயிட்டு வருது இப்போ ஓரளவுக்கு இந்தியா தேசத்தில் லஞ்சம் ஊழல் என்பது அங்கீகரிக்கப்பட்ட மாதிரி மாறியாச்சு அது இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்கிற அளவுக்கு வந்தாச்சு அப்போ இந்த புதிய தலைமுறைகள் இனி எழும்பி வர்றவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இவருக்கு இவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும் அது ஏதோ சிஸ்டம் போல அதுக்கு கண்டிப்பாக செய்யணும் போல அப்படியே ஆயாச்சு அது ஒரு நியதி உலக நியதி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதை வந்து இந்த உலக நீதி நம்மளை கட்டுப்படுத்தி வைக்க பார்க்குது தவறான காரியங்கள் சில காரியங்களை அந்த உலக வழிபாடுகள் நமக்கு சொல்லி தருகிறது ஒரு கல்யாணம்னா இப்படி இப்படி செய்தாகணும் ஏன் அதை செய்யணும் பைபிள் அப்படி சொல்லியிருக்கா அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை அந்த உலக நீதிக்குள்ளே அந்த சடங்காச்சாரத்துக்குள்ளே கட்டுப்படுகிறது கட்டப்படுகிறது இப்படி சில கட்டு சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்கள் முன்னோர்கள் முதலாய் அனுசரித்து வந்த உலக வழிபாடுகள் இவைகளினால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது இப்படி கட்டப்பட்டிருக்கும் பொழுதுதான் நாம் அந்த ஆளுகை இழந்து நிற்கிறோம் அல்ல ஒரு வீடு பிரதிஷ்ட பண்ணணுமா அதுக்கு கொஞ்சம் உலக நியதி இருக்கு நடு வீட்டில் பால காய்ச்சி பூசணிக்காய அங்கே கொண்டு வெளியே கட்டி தொங்க விடு அதுக்கு கண்ணு மூக்கம் வச்சு விடு வேற அதை செய் இதை செய் பாத்திரத்தில் பாத்திரத்திலேயா குடத்துலையா பாலை எடுத்துட்டு அந்த வாசல் வழி உள்ளவா இந்த ஜன்னல் வழி பார்க்காத ஐயோ எத்தனை உலக நியதிகள் இப்படி எல்லாம் நிறைய நியதிகள் இருக்கிறது இத கண்டு ஒரு மனுஷன் பயப்படுறான் ஐயோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ எப்படி ஆயிடுமோ ஒன்னும் ஆகாது அல் லூயா நாம் விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கணும்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு அல்ல லூயா அப்போ இந்த விசுவாசம் வசனத்தின் அறிவிலே வரக்கூடிய விசுவாசத்தில் நம்ம எழும்பும்போது தான் இந்த உலக நியதிகளை நம்ம ஜெயிக்க முடியும் அல்ல இல்லையோ இதை ஜெயிக்காட்டா ஆகும் நிறைய காரியத்தில் கட்டப்பட்டிருப்போம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் இல்லையா ஸ்தோத்துறோம் முன்னால் எங்கள் உறவினர் குடும்பங்களுக்குள்ளே நான் பார்த்துருக்கேன் ஒரு கல்யாணம்னா முந்தின நாள் என்னெல்லாமோ வந்துடணும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக ஒரு பத்தாயம் அங்கே உண்டு அதுக்கு மேலே ஏகப்பட்ட மாலை வாங்கி அடுக்கியிருப்பார்கள் மாப்பிள்ளைக்கு மாலை பொண்ணுக்கு மாலை தோழனுக்கு தோழிக்கு காருக்கு கல்லறைகளுக்கு எல்லாத்துக்கும் மாலை உண்டு அப்புறம் காலையில் எலும்புன உடனே கல்லறை தோட்டத்து போய் எல்லாருக்கும் மாலை வச்சு எல்லா கல்லறைகளுக்கும் மாலை வச்சு மிளகுறி கொளுத்தி அங்கே ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு வரணும் இப்படி ஒரு கல்யாணம் நடக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சம்பிரதாயம் இப்போ நம்ம விசுவாசத்தினால அதெல்லாம் ஒன்றும் இல்லை செத்தவங்க அங்கே இருக்க மாட்டாங்க அவங்க வந்து போண்ட இடத்துக்கு போயாச்சு சும்மா சரீரம் தான் மண்ணுக்குள்ளே இருக்கு இப்போ போய் பார்த்தா எலும்பு தான் இருக்கும் அங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு நம்ம விஸ்வாசத்தினால அதெல்லாம் இப்போ ஜெயித்ததுனால நமக்கு செலவும் இல்லை அலைச்சலும் இல்லை ஐயோ என்னதும் ஆயிருமோ என்கிற பயந்து கட்டு கட்டப்பட்ட அனுபவமும் இல்லை எத்தனை பேருக்கு இல்லை ஒரு அல்ல லூயா இதுதான் விசுவாசத்தினால ஜெயிக்கிறது இது மாதிரி ஒவ்வொன்றையும் ஜெயிக்கிறோம் ஒரு காலத்துல நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நிக்கணும்னா ஒரு செயின் போட்டிருக்கணும் இன்னொரு காலத்துல பார்த்தா ஒரு கருப்பு கயராது கட்டி இருக்கணும் கையில மோதனம் இருக்கணும் இங்க ஒரு பிரேஸ்லெட் இருக்கணும் ஐயோ இதெல்லாம் இல்லைன்னா எப்படி இல்லைன்னா எப்படி அதுல ஒரு கட்டு இப்போ நமக்கு நகை ஒன்றும் வேண்டாம் என்று ஆண்களும் சரி பெண்களும் சரி தீர்மானிச்சாச்சு கத்தருக்குள்ள விஸ்வ இது ஒரு பிரச்சனை இல்லை இது ஒன்றும் தேவையில்லை இதை இதை இங்கே தொங்க விட்டுருக்கு பதில் எடுத்து நல்ல காரியம் செய்யலாம் ஏதாவது நல்ல பிரயோஜனமாக பண்ணலாம் அப்படி சொல்லி அந்த விசுவாசத்தினால் அதை ஜெயித்த பிறகு இன்னைக்கு அந்த செலவும் இல்லை அந்த அலைச்சலும் இல்லை இருட்ட பார்த்தோன்னே எவனும் வந்து பிடுங்கிடுவானோ என்கிற பயமும் இல்லை ஒரு அலிலூயா இப்படிதான் ஒவ்வொரு காரியம் உலக சிநேகங்கள் உலக வழிபாடுகள் உலக வேஷங்கள் இதெல்லாம் ஜெயித்தாச்சு அல்லிலுயோ சில வேலை எல்லாம் துணியை தைக்க கொடுத்தா டெய்லர் கொஞ்சம் மாற்றி தைச்சிருவார் அவர் சொன்னபடி செய்யக்கூடாதா எங்கேயாவது மாற்றிடுவார் கடைசியில் அந்த துணியை நாளைக்கு போட்டுட்டு போனோம் யூனிஃபார்ம் ஸ்கூல் திறக்குது போட்டுட்டு போனோம் நமக்கு ஒத்து வராது ஃபேஷன் மாறி போச்சு இப்படி தைக்கல அப்படி தைக்கலை என்ன போராட்டம் என்ன அலக்கழிப்பு வீட்டில் ஏன் இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்லையே ஏன்னா நம்ம அதை ஜெயித்துட்டோம் இன்னைக்கு அல்ல ஒரு வஸ்திரத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறது ஒரு வஸ்திரத்துடைய வடிவமைப்பில் அடிமைப்பட்டு கிடக்கிறது ஒரு முடி போய் இவன் ஒரு சலூன்காரரு கொஞ்சம் மாற்றி ஊற்றி வெட்டிட்டாருன்னா அவ்வளவுதான் இனி அதை வளர்க்கவா முடியும் அது ஒரு பதினஞ்சு நாள் ஆகாத வளர்றதுக்கு ஐயோ அப்புறம் தொப்பி வச்சுட்டு தெரிகிறது எதுக்கு தொப்பி அது நம்ம நினைச்ச ஷேப்பில் வெட்டல நான் பாக்ஸ் கட்டிங் அடிக்க சொன்னார் அவர் என்ன செய்யிட்டாரு வேற ஒரு கட்டிங் அடிச்சிட்டாரு இதெல்லாம் என்ன அடிமைத்தனங்கள் பாத்தீங்களா அப்ப இது மாதிரி நிறைய இருக்கு டெய்லி வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்தா நடக்கக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன அற்பமான காரியங்கள் ஆனால் அதுதான் பெருசா தெரியுது ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் நம்மளை கட்டி வச்சிருக்கு அல்ல இல்லூயா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம் வாலிபர்களே கொஞ்சம் புத்தியோடு சிந்திங்க இது எதுக்கு நான் எதுக்கு இதுக்காக சண்டை போடுறேன் இதனால என்ன வந்துற போகுது பைபிள் என்ன சொல்லுது இப்படி நாம பார்க்கும் பொழுது இந்த வசனத்தினால் வரக்கூடிய விசுவாசத்தினாலே நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம் உலகத்தை ஜெயிக்கணும் அதுக்கு அடிமைப்படக்கூடாது இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கை இந்த மாதிரி பல உலக விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு அதனால குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதா குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருதா இத நீங்க ஜெயமிடுங்கள் வசனத்தினால் வசனத்தினால் வருகிற விசுவாசம் பைபிள் சொல்லுது உங்கள் விசுவாசமே சொல்லுங்க உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அல்லா சரி இப்படி ஒரு நம்முடைய ஆளுகைய உலகம் எடுத்துருது உலகம் நம்மள ஆள ஆரம்பிச்சிருது ரெண்டாவது பிசாஸ் பிசாஸ் என்ன பண்றான் அவன் நம்ம கண்ட்ரோல் எடுக்க பாக்குறான் நாம பிசாச கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அது நம்மள என்ன செய்தர கூடாது கண்ட்ரோல் எடுக்க கூடாது அல்லா ஸ்தோத்திரா செய்திக்கு முன்னால சாட்சி சொன்ன பாத்தீங்களா மறித்து போன அருமையான மிஸ்ஸஸ் எலிசி ஜோமணி அவளுடைய ரெண்டு சாட்சி பாத்தீங்களா அவர்கள் கிறிஸ்துக்கு நல்ல ஜபத்துல துதி செலுத்துறதுல விசுவாசத்துல சாட்சியின் ஜீவியத்துல ஸ்ட்ராங்கா நிற்கும் பொழுது பிசாசு பக்கத்துல கூட வர முடியல அல்ல கூட போறால தட்டி போடுது இவங்களத்தோட முடியல அந்த வீட்டுக்குள்ள வர காம்பவுண்டுக்குள்ள நுழைய முடியலை இது அவர்களுக்கு மட்டுமல்ல நம்ம எல்லாருக்கும் கத்தர் வைத்திருக்கிறார் ஆமேன் ஆனா அவர் தான் சொன்னாரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க நான் உங்களுக்கு நல்ல பாதுகாவல் தந்திருக்கிறேன் நீ என்னைக்கு விசுவாசத்துக்குள்ள வந்தாயோ வசனத்தின் வேலி உனக்கு போட்டிருக்கு நீ என்னைக்கு அபிஷேகம் பெற்றாயோ அக்கினி மயமான வேலி மதில் உன்னை சுற்றி இருக்கு அல்ல நீ என்னைக்கு ஞான ஸ்நானத்துல என்னோடு கைப்பிடித்தியோ அன்னைக்கு அந்த உடன்படிக்கையின் பாதுகாவல் உனக்கு பலமா இருக்கு அல்ல என் தூதர்களை உனக்காக நான் நியமித்து இருக்கிறேன் என் ஆவியானவர் உன்னோடு நிலை கொண்டு இருக்கிறார் இப்படி அநேக பாதுகாவல்கள் அவருடைய செட்டைகள் அவருடைய சத்தியம் அவருடைய நாமம் அவருடைய தூதர்கள் அந்த தொண்ணூத்தொண்ணா சங்கீதத்திலே ஐந்து பாதுகாவல் சொல்லி இருக்கு இது எல்லாமே தந்திருக்கிறார் இதெல்லாம் வச்சிட்டோம் நாம அதை விட்டு வெளியே போவோம்னா அப்புறம் யார் பாதுகாக்க முடியும் இல்லையா பெரிய விவி ஐபிகள்லாம் வரும் பொழுது நல்ல அவங்க ரூட் என்ன ரூட்னு பார்த்து பக்கம் ஐந்து அடுக்கு பாதுகாவலா மூணு அடுக்கு பாதுகாவலா எல்லாம் போட்டிருப்பாங்க எல்லாம் போட்டிருக்கும் பொழுதே இவர் திடீர்னு காரை நிறுத்துன்னு சொல்லி இறங்கி அங்க வெளியே போயிட்டாருன்னா அவரை போங்க போகாதுங்க சார் அன்பா சொல்லி பார்ப்பாங்க அவரை பிடிச்சா நிறுத்த முடியும் அவரை இல்லைன்னா போவேன் அப்படி சொல்லி அங்க போய் மக்கள்கிட்ட கை கொடுக்க போவாரு இல்லையா இப்படி சில வேளை வெளியே போறது பாதுகாவலை மிஞ்சி வெளியே போற பழக்கம் நமக்கு இருக்கிறது அதுதான் சத்ருவுக்கு இடம் கொடுக்கிறது அல்ல லூயா எனவே கர்த்தர் வைத்திருக்கிற வசனத்துக்குள்ள நிப்போம் கர்த்த தந்திருக்கிற பரிசுதாவின் நடத்துதலுக்குள்ள நிற்போம் கர்த்த தந்திருக்கிற சத்தியம் உபதேசத்தினுடைய வேலிக்குள்ள நிற்போம் அப்பொழுது ஒரு பிசாசும் தொட முடியாது அல்ல லூயா லூயா நாம இடம் கொடுத்தால் பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு தீமைக்கு கெட்ட காரியத்துக்கு நாமளே இடம் கொடுத்துட்டோம்னா வாசலை திறந்துட்டோம் பிறகு பிசாசு வந்துடுவான் பிசாசு வந்தாச்சுன்னா அவன் கண்ட்ரோல் எடுத்துருவான் அதை நீங்க தடுக்கவே முடியாது ஆமேன் பிசாசை வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு நான் அவனை கண்ட்ரோல் பண்ணிடுவேன் சொன்னா அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை நீ அவன் வீட்டை விட்டு வெளியே நிறுத்து அப்பதான் கண்ட்ரோல்ல இருக்கும் வீடு வீட்டுக்குள்ள பிசாசையும் விட்டுக்கிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சா அது முட்டாள்தனம் ஒரு நாள் நடக்காது அல்லேலூயா அல்லேலூயா பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் ஸ்தோத்திரம் ஆகவே பிசாசின் ஆளுகையை நாம் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் மாம்சம் மாம்சம் நமக்கிட்டே இருக்குது நம்முடைய மாம்சம் மண்ணிலிருந்து வருகிற மாம்சத்திலிருந்து வருகிற பல பல யோசனைகள் ஒவ்வொரு நேரம் பட்டு 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 பட்டுன்னு உதித்து வந்துக்கிட்டே இருக்குது இதை ஜெயிக்கணும் இந்த மாம்ச சிந்தனையினால் நிறைய தோல்விகள் நமக்கு வந்திருக்கு வழி மாற்றம் திசை மாற்றம் தடுமாற்றம் எல்லாம் நமக்கு எங்க எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம மாம்சமே நம்மளை தவறாக கைடு பண்ணி கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த ஆவியின் சிந்தை நமக்கு வேண்டும் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று ஆண்டோடைய வசனம் சொல்லுது அல்லே லூயா ஸோ உலகத்தை விசுவாசத்தால ஜெயிக்கணும் பிசாச ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயிக்கணும் அப்புறம் இப்போ மாம்சத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையோ வல்லமையினால ஜெயிக்கணும் அல்லே லூயா ஸோ இந்த ஆளுகை எங்கே விழுந்து கிடக்கிறது இந்த ஆளுகை எங்கே தோற்று போய் கிடக்கிறது இன்றைய கர்த்த நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை திரும்ப தாவீதின் கூடாரத்தை எடுப்பிப்பேன் அல்ல லூயா உங்க குடும்பம் இந்த பிசாசு பூந்ததுனால அல்லது ஏதோ சொந்த மாம்ச ஆலோசனையில ஆண்டவரை விட்டு விலகி போனதுனால அல்லது நீங்கள் உலகத்தினுடைய ஏதோ ஒரு சிற்றின்பத்திலேயோ உலகத்தின் ஆசைச்சையிலையோ உலகத்தினுடைய வஞ்சகத்திலேயோ வசீகரத்திலேயோ விழுந்து போனதுனால இன்றைக்கு இந்த ஆளுகை இழந்து நிற்கிறீங்களா மறுபடியும் உங்கள் குடும்பத்தை தாவீதின் கூடாரத்தை போல எடுப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார் அலு சோ இந்த மூன்று இந்த காரியத்துல நம்ம பார்த்தோம் கர்த்தர் வெறுமையை மாற்றி ஆளுகையை தருகிறவர் நான்காவதாக ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இந்த வசனத்தை வாசியுங்கள் ஒன்று சாமுவேல் பதினேழு ஐம்பத்தி நான்கு தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான் தாவிது பெலிஸ்தனுடைய ஆயுதங்களை தன் கூடாரத்திலே வைத்தான் எந்த பெலிஸ்தியன் கோலியாத் முதல் விசை தாவீது சந்தித்த மாபெரும் சத்ரு கோலியாத் இந்த கோலியாத்தை தாவிது வீழ்த்தின சம்பவம் நாம் அறிந்திருக்கிறோம் கர்த்தர் மிக அழகாக சிம்பிளாக ஒரு கல்லினாலே அவனை வீழ்த்தினார் இப்ப அவன் வெட்டி எடுத்தான் வெட்டி எடுத்துட்டு அவனுடைய ஆயுதங்கள் பெரிய ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களை உருவி எடுத்தான் எடுத்து கொண்டு கோலியாத்துடைய தலையை எர்சுலேமு கொண்டு போனா அங்கே நாட்டுக்குள்ளே அவன் அதை ராஜாவுடைய கையில கொடுக்க சவுளுடைய கையில கொடுக்க கொண்டு போனா இந்த ஆயுதங்களையோ தா தன் கூடாரத்துக்குள் கொண்டு வைத்தான் அல்லே லூயா அப்போ தாவீதின் கூடாரத்துக்குள்ளே சத்ருடைய ஆயுதங்கள் இருந்தன சத்ருடைய ஆயுதங்கள் இருந்தன அதுதான் தாவீது உடைய ஆரம்ப காலம் பிறகு அதுல இருந்து அவன் ஸ்டெப் ஸ்டெப்பாக வளர்ந்து முழு இஸ்ரோவேலுக்கு மகாபரிய பாதுகாவலனாக இருந்தான் அல்ல லூயா அன்று ஒரு கோலியாத்தை வீழ்த்தினதுல ஆரம்பிச்சது பிறகு அவனுடைய அடுத்தது நாற்பது ஆண்டு கால ஆட்சி அந்த ஆட்சியிலேயே சுத்தி இருந்த அத்தனை சத்ருக்களையும் அடித்து துரத்தினான் எந்த அளவுக்கு அவன் துரத்தினான் தெரியுமா அவனுடைய மகன் சாலமோன் அடுத்த நாற்பது வருஷம் ராஜபாரம் செஞ்சான் அந்த நாற்பது வருஷம் ஒரு சத்ரு எலும்பல்ல அடித்த அடி அடுத்த நாற்பது வருஷத்துக்கு ஒருத்தனால எழும்ப முடியாத அடி ஆகும் அவ்வளவு தூரம் தாவிது இவனால ஓட ஓட விட்டு துரத்தி இஸ்ரோவேலுக்கு சமாதானத்தை கொடுத்தான் அல்ல லூயா அப்போ தாவிது அவன் ஆயுதங்களை புடுங்கி கொண்டு தன் கூடாரத்துக்குள்ள வச்சு மொத்தமா எதிரியின் ஆயுதம் ஒன்னும் செய்ய முடியல அம்மோனியனா இருக்கட்டும் 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 சீரியனாக இருக்கட்டும் எவெல்லாம் எழும்பி வந்தானோ அவனை எல்லாம் முறிய அடித்தான் லூயா அப்போ அதுக்கு ஒரு அடையாளமா இங்கே அழகா சொல்லி இருக்க அவனுடைய முதல் சத்ரு இவனை விட பெரிய பெரிய ஆயுதங்களை சுமந்து வந்தவன் அவனுடைய ஆயுதங்களை கொண்டு தாவிது தன் கூடாரத்தில் வைத்தான் அல்ல லூயா இன்னைக்கு தேவ பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள் எல்லாம் உங்க கஸ்டடிக்குள்ள வரணும் அல்ல லூயா அவைகள் செயலற்று போக வேண்டும் அல்ல லூயா அவன் கையில் அந்த ஆயுதமே இல்லாத அளவுக்கு உன்னை எதிர்க்கிறவன் நிறாயுத பாணியாக மாற வேண்டும் அல்லே லூயா இது கர்த்தருடைய அழகான திட்டம் தாவீதின் மேல அவர் வைத்த அபிஷேகம் கோலியாத்தை வீழ்த்தினது மட்டுமல்ல அவன் ஆயுதங்களை கைப்பற்றி தன் கூடாரத்துக்குள் கொண்டு வைக்க செய்தது அல்லே லூயா இன்றைக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே பிசாசை எதிர்த்து நிற்கிற தேவ பிள்ளைகளே திடன் கொள்ளுங்கள் தைரியப்படுங்கள் உங்களுடைய பலன் அல்ல உங்க மேல ஆண்டோர் வைத்திருக்கிற அபிஷேகத்தின் வல்லமாய்

என்னைக்கா ஒரு நாள் இவன் கையில நான் விழுந்துருவேனா அப்படி கூட அவன் நினைச்சான் சவுல் கையில விழுந்துருவேனோ கத்தர் அப்படி விடல்ல ஏன் அந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது அல்ல லூயா இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே உங்களில் சிலருடைய ஜப வாழ்க்கை உங்களில் சிலருடைய நடுகவு ஜபங்கள் அதிகாலை ஜபங்கள் உங்கள் சிலருடைய தனி ஜபங்கள் மிக வல்லமை உள்ளதாக இருந்தது சத்துருவின் ஆயுதங்களை பறிமுதல் செய்கிற ஜபங்களாக இருந்தன அல்ல லூயா இன்றைக்கு இந்த ஜபங்கள் எப்படி இருக்கிறது சில காரியங்களால் பயந்து போனீர்களோ ஒரு வியாதியை கொண்டு போட்டோன்னு பயந்துட்டீங்களா பணப்பிரச்சனை வந்தோன்னா பயந்துட்டீங்களா கொஞ்ச நாள் சில எதிர்ப்புகள் தடைகள் வந்தோன்னு பயந்துட்டீங்களா பழைய ஜபம் இல்லையே பழைய எதிர்ப்பு இல்லையே பயப்படாது உன் மாம்ச பலத்தை நம்பி அல்ல நீ இந்த யுத்தத்தில் நிற்பது உண்மையில் கத்தர் வைத்த அபிஷேகத்தின் பலத்தினாலே நிற்கிறாய் அல்ல லூயா ஜபத்தின் கிருபை ஆண்டவர் யாருக்கு தந்தாரோ ஜபிங்க லூயா எல்லாரும் ஜெபிக்கணும் ஆனா சிலருக்கு சில விசேஷித்த தாளத்தை தந்திருக்கிறார் செபிக்கிற கிருபைகளை தந்திருக்கிறார் சத்ருவை எதிர்க்கிற ஒரு வைராக்கியத்தோட உள்ளத்துல தந்திருக்கிறார் பிசாசின் கிரியைகள் அழிய வேண்டும் என்ற ஒரு போராட்டமான உணர்வு உங்களுக்குள் எழும்புகிறது சாத்தான் அதை அழித்து போட பார்க்கிறான் நீங்கள் சத்துருவின் ஆயுதங்களை பறிமுதல் செய்கிறவர்களாய் தாவீதுகளாய் கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா உங்க வீட்டை சுற்றி அந்த அந்த ஏரியாவில் எந்த சத்ரு கிரியேட் செய்கிறான் எந்த ஆயுதம் அங்கே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த ஆயுதங்கள் முறிக்கப்படணும் அந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்படணும் உங்க வீட்டை சுற்றி அடிக்கடி சாவு நடக்குதா கொலைவரி ஆவியின் பட்டயம் அங்கே உயர்ந்து நிக்குது அந்த பட்டயத்தை பிடுங்கணும் அல்ல லூயா ஸ்தோத்திரம் அடிக்கடி சும்மா இருக்கிற இடத்துல சண்டை சும்மா இருக்கிற இடத்துல அடிதடி பிரச்சனை ஒரு ஆள் போய் தண்ணி போட்டு வந்து பிரச்சனை உண்டாக்கிறாரு கூட்ட அடி நடக்குது இது ஒன் ரெண்டு சமயம்ல அடிக்கடி நடக்குதுன்னா அங்க ஒரு சண்டையின் ஆவி ஒரு ஆயுதம் அங்கே கிரிய செய்கிறது அதை பறிமுதல் செய்யத்தான் கத்தர் உன்னை அங்கே வைத்திருக்கிறார் அல்ல லூயா தவிது கோலியாத்தை வீழ்த்து அவனுடைய ஆயுதங்களை பறிமுதல் செய்து ஓம் வீட்டுக்குள்ள அடக்கு அல்லா உன் வீட்டை அந்த தெருவில் ஆண்டு ஒரு எதிர்க்க வச்சார் உன் வீட்டை அந்த கிராமத்தில் ஆண்டு ஒரு எதிர்க்க வைத்தால் உன்னை எதற்கு கத்தர் தெரிந்து கொண்டால் எதற்கு கத்தர் அபிஷேகத்தை ஊற்றினார் நீ மட்டும் இல்ல ஒரு கூட்டம் ரட்சிப்புடுவதற்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் விடுதலை அடைவதற்கு கர்த்தர் உண்மையில் அபிஷேகத்தை ஊற்றினார் தாவிதே ஆடுமைத்துக் கொண்டிருந்தாய் பாம்போல இருந்தாய் ஓன் திடீர்னு நீ எதிர்பார்க்காத அபிஷேகம் வந்து ஊற்றப்பட்டது எதுக்கு ஒன்ன பெரிய ஆள் நீ உனக்கு பெருசானவைகளை தேடுவதற்கா சிலர்லாம் அப்படிதான் ரூட்டு மாறி போகிறார்கள் அபிஷேகத்தை கற்று தந்தார் ஜபத்தில் கிருபைகளை தந்தார் ஆவியின் வரங்களை தந்தார் வல்லமையான காரியங்களை தந்தார் திட்டவட்டமான தரிசனங்களை தந்தார் பல காரியங்களை தந்த தாங்கள் மேலே போயிடுறாரு தாங்கள் ஏதோ பெருமையில ஏறி போயிடுறார்கள் மேலே ஒரு நாளும் அப்படி ஆக கூடாது உன்னை உயர்த்தும்படிக்கு அல்ல தேவ ஜனத்தை தான் அந்த அபிஷேகம் கடைசி வரை தேவனை உயர்த்தி கொண்டிருந்தார் தன்னை தாழ்த்தி கொண்டிருந்தார் தான் அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள ஒரு ராஜாவாக இருக்கும் பொழுது கூட அப்படியே வாயிலிருந்து வார்த்தைகள் தாழ்மையாய் புறப்பட்டு கொண்டிருந்தது அல்ல லூயா இந்த நேபுகாத் நேச்சார மாதிரி பேசல தேவையில்லாத பேச்சு பேசல தாவீது தேவ பயத்தினால் கடைசி நிமிஷம் வரைக்கும் நிறைந்திருந்தான் அபிஷேகத்தை காத்து கொண்டான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு தாவீதின் கூடாரமா அண்ட ஒரு உங்க குடும்பத்தை வச்சிருந்தார் குடும்பமா பாடி ஜோம் பண்ணும் பொழுது பக்கத்தில் பக்கத்துல உள்ள பிசாசெல்லாம் அலறி எடுத்து ஓடுன சம்பவங்கள் இருந்திருக்கிறது ஆனா இன்றைக்கு எப்படி இருக்குது அலறி அடித்து ஓடுன எல்லாம் பின்னும் வந்து உங்களை சுத்தி கூக்குறல் போட்டுக்கிட்டு கிடக்குதா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம கூடாரம் இப்போ எப்படி இருக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் விழுந்து கிடக்கிறதா எழும்பி நிற்கிறதா இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிப்பேன் அல்ல லூயா எனவே தேவ பிள்ளைகளே நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தினால அந்த ஏரியாவிலே ஒரு அசைவு வரணும் அல்ல லூயா என்ன வித்தியாசமான பொல்லாத ஆயுதம் செயல்படுதோ பிடுங்கி வச்சிடணும் அதுக்குத்தான் அண்டர் உங்களை வச்சிருக்கிறார் ஆமேன் எனக்கு ஆச்சரியம் இந்த வசனத்தை சிந்திச்சு சிந்திச்சு அவன் தலையை கொண்டு இவன் வீட்டுக்குள்ள வைக்கல அது என்னத்துக்கு அழுகி நாத்த எடுத்துரும் அதை கொண்டு சவுலு கையில கொடுக்கான் கொண்டு வந்துட்டையா உன் சத்ருக்கு தலைய அப்படின்னு ஆனா அவனுக்கு ஆயுதங்கள்லாம் பறிமுதல் பண்ணி எங்க கொண்டு வச்சிட்டான் தன் கூடாரத்திலே அல்ல லூயா சொன்ன கூடாரம் சத்ருவின் ஆயுதங்களை பறிமுதல் செய்து வைத்திருக்கிற கூடாரம் அந்த கூடாரம் விழுந்துச்சுன்னா பிற இசவேலுக்கே ஜெயம் இல்லை அல்ல லூயா அதனால உங்கள சிலருடைய குடும்ப ஜபங்கள் உங்கள சிலருடைய உபவாச ஜபங்கள் உங்கள சிலருடைய அந்த வைராக்கியமான ஜபங்கள் விழுந்து கிடக்கிறது முழு சபைக்கும் முழு தேவ மக்களுக்கும் ஒரு தோல்வியா இருக்கிறது ஆமேன் சகோதரனே சகோதரி அது உன்னோடு போகல உன்னை மட்டும் பாதிக்கல உன் நிமித்தம் கர்த்தர் அநேகருக்கு ஒரு விடுதலையை திட்டமிட்டிருந்தார் எல்லாருக்கும் ஒரு பாதிப்பா இருக்கிறது இன்றைக்கு நீ எழும்பு கர்த்தர் மறுபடியும் அந்த கூடாரத்தை எடுப்பிப்பார் அல்லேலூயா கடைசியா வந்து சொல்லி முடிக்கிறேன் ஐந்தாவதாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி இரண்டு முதல் ஐந்து வசனங்களில் தாவீது சொல்லுகிறார் கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுகிறதும் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான் அல்லேலூயா தாவீது ஒரு பொருத்தனை பண்ணாராம் கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டுற வரைக்கும் நான் ஏன் கூடாரத்துக்குள்ள போக மாட்டேன் ஏன் படுக்கையில் போய் படுக்க மாட்டேன் இழைப்பார மாட்டேன் என்று ஒரு பெரிய பொருத்தனை அப்போ இது வந்து ஒரு தேவ வைராக்கியம் தேவனுக்கான வைராக்கியம் கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும் அதுல அவன் ரொம்ப கவனமா இருந்தான் அவன் சிங்காசனத்துல உட்கார்ந்தவொடனே ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட போறேன்னு சொன்னான் தீர்க்கத்தரிசி அதை பாராட்டினான் ஆனா பிறகு அதே தரிசி மூலம் கர்த்தர் பேசினார் உன் மகன் கட்டுவான் என்று ஆனா தாவிது ஆலயத்தை கட்டத்தான் இல்லையே தவிர மற்ற எல்லாத்தையும் அவன் தான் சம்பாதிச்சு வச்சான் அல்ல சாலமோனுக்கு கட்டுகிற வேலை மட்டும் தான் பாக்கி இருந்தது தாவிது எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சார் அந்த அளவுக்கு ஒரு தெய்வ வைராக்கியம் உள்ள மனுஷன் சிலர் என்ன நினைப்பாங்க சரியா ஆண்டவர் என்ன ஆலயம் கட்டான்டான்னு சொல்லிட்டாரு சரி நம்ம ஆளுகை பார்ப்போம் அப்படின்னு இருந்திருப்பாங்க ஆலயத்துக்கா முயற்சி எடுத்திருக்க மாட்டாங்க ஆனா தாவிதுன்னு அந்த வைராக்கியத்தை பாருங்க எனக்கு நிம்மதி இல்ல எனக்கு தூக்கம் இல்ல எனக்கு இந்த குடாரத்துக்குள்ள எனக்கு இருக்க முடியல ஏனென்றால் என்ன ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி திரைச்சீலைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு அது எவ்வளவு பெரிய ஆலயத்துல வைக்கப்பட வேண்டிய பொருள் இந்த ஒரு வைராக்கியம் தேவனுக்கான வைராக்கியம் கூடாரத்தினுடைய ஒரு இன்னொரு விசேஷம் அது விழுந்து கிடக்கிறது ஒரு காலத்திலே இயேசுக்காக என்ன வைராக்கியம் இன்றைக்கு அது நீர்த்து போச்சு ஆஹ் ஏன்னா கொஞ்சம் உலகம் உள்ள ஏறிடுச்சு உலக ஆசைகள் வந்துருச்சு அப்படியே ஒரு காம்ப்ரமைஸ்க்குள்ள போயாச்சு அப்படியே ஒரு ஒரு குளிர்ந்து போன ஒரு அனுபவம் குளிர்ந்து போன ஒரு அனுபவம் அன்னைக்கெல்லாம் சூடா இருக்கும் ஆ சொல்லணும் ஏசுக்காக நிக்கணும் அதெல்லாம் எவ்வளவு வைராக்கிய வாஞ்சை யோசித்து பாருங்க ரச்சிக்கப்பட்ட நாட்கள் அந்த அபிஷேகம் பெற்ற ஆரம்ப காலங்கள் ஞானஸ்நானம் பெற்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருந்த அந்த ஆவியின் வைராக்கியம் தேவனுக்காக ஏசு ஏசு என்று சொல்லும் பொழுது எப்படி உங்கள் உள்ளம் உங்கள் ஆவி எழும்போம் அந்த அனுபவம் இன்றைக்கு விழுந்து கிடக்கிறது மறுபடியும் அதை எடுப்பித்து நிறுத்த கத்தர் விரும்புகிறார் அல்லா லூயா நல்ல வசனம் படித்து நல்ல ஆவியானவருக்குள்ளாகி ஜோம் பண்ணும்போது தான் இந்த தேவ வைராக்கியம் உள்ளத்துல பெருக்கெடுக்கும் அமீன் சும்மா நம்ம இயேசுக்காக வைராக்கியம் அது வந்து மாம்ச வைராக்கியம் நான் கிறிஸ்தவன் நான் அப்படி இப்படி அதெல்லாம் வந்து மாம்ச வைராக்கியம் ஆனால் தேவ வைராக்கியம் என்று சொல்லுவது ஆவியில் உண்டாகிறது இந்த ஆவியில் உண்டாகிற வைராக்கியம் நல்ல வசனங்கள் படிக்கணும் நல்ல பர்சுத்தாவிக்கு இடம் கொடுத்து ஆவியினால நடத்தப்படணும் ஆவியில் செபிக்கணும் அந்த மாதிரி ஒரு தெய்வீக அனுபவத்துக்குள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு அக்கினி பற்றி பிடிக்கும் அது தேவ வைராக்கியம் என்கிற அக்கினி அல்ல கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் என்கிற ஒரு அக்கினி அந்த அக்னி வரும்பொழுது பாருங்க நாம நல்லா பிரகாசிப்போம் பிசாசன் கிரியைகள்லாம் அப்படியே தூளா போயிடும் சின்ன சின்ன இன்னைக்கு சின்ன பிரச்சனையே பெருசா தெரியுது அப்படி ஆவியில வைராக்கியம் கொண்டு எழும்பும் பொழுது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செர்பாபிலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் ஹலலூயா அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் வைராக்கியம் அது தாவீதின் கூடாரத்தில் இருந்தது இன்றைக்கு அது இல்லை அதை மறுபடியும் எழுப்ப கத்தர் விரும்புகிறார் இப்பொழுது நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ண போகிறோம் கத்துடைய சமூகத்திலே கொஞ்சம் ஒரு ஐந்து நிமிடம் ஜெபித்து நான் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன் எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டும் எனக்குள் என் குடும்பத்துக்குள் என் வாழ்க்கைக்குள் எது விழுந்து கிடக்கிறது அந்த தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் ஐயா ஒட்டுமொத்தமா எங்க குடும்பத்தை ஒரு விசை கூட எழுப்புங்கப்பா என்று கத்தடத்துல ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் சத்துரு சீனை തുടർന്ന് സൂഴയിൽ ഭക്ത നാം താവിതി ദേവൻ നമുക്ക് സത്രു സേന തുടർന്ന് സൂഴയിൽ ഭക്ത നാം താവിതീൻ ദേവൻ നമുക്ക് മുൻസെന്റേ அவ கீருபை என்று உள்ளது முன் சென்றாரே அவ நல்லவர் அவ கீரூபை என்று உள்ளது தேவ கிருபை என்று உள்ளது அவ கீருபை என்று உள்ளது அவரை போற்றி அமிர்தீ இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ இசுவை போற்றி துதித்து பாடி கரங்களை தட்டி பரிசு தாவி குள் தேவ சமூகத்திலே எல்லாரும் ஊக்கமாக ஜபம் பண்ணுவோய பரலோகத்தின் தேவனை சர்வ வல்லவரு விழுந்து எழுப்புவேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னவரு சோதரம் 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 சோதர ஆம்பியின் பிரிவனை வரணுமே ஒரு மனம் வரணுமே குடும்பங்களுக்குள் ஆமீர் ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் பிரிவினைகள் இருக்கோ எல்லா பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் அக்கினால் இப்பொழுது சுட்டரிக்கப்பட்டு போகட்டும் அந்த பிரிவினையின் சிந்தைகள் எந்த தேவ பிள்ளையுடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அந்த தேவ பிள்ளையுடைய உள்ளத்திலே பரிசுத்தாவின் அக்கினாலே அந்த பிரிவினை பிரிவினை சிந்தை சுட்டரிக்கப்படட்டும் பிரிவினை சிந்தை சுட்டரிக்கப்படட்டும் ஓலா ரபா லபு கபத லபு கபா ரபா ஷால பௌரி அந்தலா ஆபை ராமை நல்ல ஆவிக்குள்ளாகி ஜோமண்ணு

எல்லாம் ஓடி ஓடிப்போகட்டோ சோதர சோத்ர சோதர சோதர சபல பல பல வரவ சந்தர தூர லூ யகாலை லூ யகாலை லூ ய சிறை இருப்பு மாறட்டும் விடுதலை வரட்டும் விடுதலை வரட்டும் விடுதலை வரட்டோ எங்கே சிறை இருப்பு எங்கே சிறை இருப்பு எங்கே கட்டப்பட்ட அனுபவம் கடன் சிறை இருப்பு மாறட்டோ பாவத்தின் சிறை இருப்பு மாறட்டும் போதையின் சிறை இருப்பு மாறட்டும் எல்லாவித சிறை இருப்புகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சிக்கல்கள் என்கிற சிறை இருப்பு மாறட்டோ ஓ போயாத நஷ்டம் கஷ்டம் வேதனை என்கிற எல்லா சிறையிருப்பும் மாறட்டோஹோ ஆமீன் சோத்திரம் சபல துரஹந்தி நலியா சமு நகதலா சம்பூர்யா ஹாலிலு யா ஹாலிலு யா இயேசுவின் ரத்தத்தால் ஜெயோ இயேசுவின் ரத்தத்தால் ஜெயஹ சிற இருப்பின் சங்கிலிகள் இப்பொழுது உடைக்கப்படட்டோ ஆவியானுடைய வல்லமையினாலு இயேசுவின் நாமத்தினாலே யார் யார் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ எந்தெந்த குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறதோ இயேசுவு கட்டுகளை உடைங்கப்பா சங்கிலிகளை அறுத்து விடுங்கப்பா சிறை இருப்புகளை மாற்றுங்கப்பா பேதுரு இருந்த கதவுகளை திறந்த பவுல் இருந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைத்து போட்டீரு அது போன்ற கிரியைகள் உண்டாகட்டும் விடுத்து பல வருஷ கட்டுகள் உடையட்டும் பல வருஷ கட்டுகள் குடும்பங்களில் சபையாக ஊக்கமாய் அப்பாவை நோக்கி கூப்பிடுகிற இந்த சமயத்தில் குடும்பங்கள் எத்தனை எத்தனை ஆண்டுகள் தலைமுறைகள் கட்டப்பட்டிருந்தா கூட இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் எங்கள் குடும்பங்கள் ஆகிய தாபீதின் கூடாரங்களை எடுத்து மறுபடியும் அதை நிலை நிறுத்தும் நாட்களில் இருந்தது போல ஸ்தாபித்து ஸ்தாபித்து விடும் ஸ்தாபித்து விடும்

வல்லமை வல்லம இறங்கட்டும்த்துருவின் ஆயுதங்களை ஆமியின் பறித்து வைக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஜெப வாழ்க்கை ஒரு வல்லமையான ஆவியின் பலன் உண்டாவதாக யார் யார் அந்த ஆவியின் பலனை இழந்து நிக்கிறாங்களோ குறைபட்டு நிக்கிறாங்களோ இப்பொழுது பரிசுத்தாவி ஒரு விசை கூட நிரப்புங்க ஒரு விசை கூட இறங்குங்க முழுமையும் நிரப்புங்க பழையபடி அந்த ஆவியின் பலன் ரெட்டிப்பாய் வரட்டும் எலியாவுக்கு இருந்த ஆவி எலிசாவுக்கு ரெட்டிப்பாய் கிடைத்தது போல ரெட்டிப்பான வல்லமை ரெட்டிப்பான வல்லமை ரெட்டிப்பான வல்லமகை அடிக்கடி சோற பண்ணுகிற அந்த பொல்லாதது நீங்கி போகட்டும் அடிக்கடி சரீரத்தை தளர பண்ணுகிற பலவீனம் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆவியில் ரெட்டிப்பான வல்லமை ஆவியில் ரெட்டிப்பான வல்லமை ஓ சீ ஊற்றம் ஊற்றும் ஊற்றம் ஓம் அக்கினியை வல்லமையை ஊற்றும் தாரோம் ஜெய ஜீவியம் தாரோ ஆமை சத்துருக்களுடைய ஆயுதங்களை புடுங்குகிறவர்களாக சத்ருவின் ஆயுதங்களை சுட்டரிக்கிறவர்களாக சத்ருவின் ஆயுதங்களை முறைக்கிறவர்களாக ஓ பரிசுத்த ஆவியின் வல்லமை இன்னும் அதிகாரப்படுத்தட்டோ இன்னும் அதிகாரப்படுத்தோ சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்க அதிகாரத்தை உங்களுக்கு தந்தேன் சொன்னவரு அதிகாரப்படுத்தினவரு ஆவியினால் அதிகாரப்படுத்தினவரு பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னீரே ஒரு அலபா சந்துனா ஓ குளோரி 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 ஆமேன் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னீரே வல்லம இறங்கட்டும் ஜப வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும் ஜெபத்தின் அக்கினி ஜெபத்தின் அபிஷேகம் ஜெபத்தின் கிருபைகள் மறுபடியும் புதுப்பிக்கப்படட்டும் புதுப்பிக்கப்படட்டும் அந்த அணைந்து போன அந்த அக்கினி மறுபடியும் புதுப்பிக்கப்படட்டும் யா புதுப்பிக்க அக்கினிக்கப்படட்டும் ஐயா மங்கி மங்கி எரிகிற அந்த அக்கினி மறுபடியும் பிரகாசம் தான் எரியட்டப்பா ஊற்றும் ஐயா எண்ணெய் ஊற்றும் ஐயா அபிஷேக எண்ணெய் ஊற்றும் ஐயா அபிஷேக எண்ணெய் ஊற்றும் ஐயா அபிஷேக எண்ணெய் ஊற்றும் ஐயா ஜபம் எழும்பட்டும் ஜபம் எழும்பட்டும் வல்லமையான ஜபம் வல்லமையான ஜபம் ஜபம் நடக்கும் பொழுதே அற்புதங்களும் நடக்கட்டும் ஜபம் நடக்கும் பொழுதே அற்புதங்களும் நடக்கட்டும் ஜபம் முடிவதற்குள்ளதாக பிசாசின் ராஜ்யம் விழுவதை காணட்டும் பிசாசு ஐயோ என்று கூப்பிட்டு ஓடி போகட்டும்

பொல்லாத கிரியைகளோ இயேசுவின் நாமத்தில் ஓடி போவதாக தேவ வைராக்கியத்தை அக்னியாய் வையோ தேவ வைராக்கியத்தை அக்னியாய் பற்ற வையோ ஆமை தாவிது கோலியாத்துக்கு எதிரே என்ன தேவ வைராக்கியத்தோடு போனானோ அதை போன்ற ஒரு தேவ வைராக்கியத்தை எங்கள் உள்ளத்திலும் பற்ற விடும் ஐயா பற்ற விடும் ஐயா தாவிது கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று என்ன வைராக்கியத்தோடு செயல்பட்டானோ அதை போன்ற ஒரு தேவ வைராக்கியத்தை எங்களுக்குள்ளும் தந்துவிடும் அப்பா க்ளோரி டு காட் க்ளோரி டு க்ளோரி டு காட் லூவியா ஹாலே லூயா Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, Hallelujah, Hallelujah, Nitya Devana, Satya Paranda, nithamum Nam, Nitrupa Dali, Nitya Devana, Satya Paranda, Nitamum Irupadale. Irupa Dali, என்றும் உள்ளது அவ என்றும் துதியுங்கள் அவர் கிருபை அவர் கிருமை மரங்கள் மாறாதவைகள் என்றும் உனக்கு உண்டு என்றும் உள்ளது அவரைப் போற்றி துதித்து பாடி பரி போ அவரை துதித்து பாடி என்றார் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் ஐயா எங்கள் கூடாரங்களை எழுப்புகிறவரே பூர்வ நாட்கள் இருந்தது போல் ஸ்தாபிக்கிறவரே சோதரம் 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 பரலோபிதாவை நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் தாபீதின் கூடாரத்தை எடுப்பித்து திறப்புகளை அடைத்து பழுதானவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்த போல அதை மறுபடியும் ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கத்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் புற உமக்குள் சேர்க்கப்பட்டு தாவீதின் குமாரனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று அப்போ சில பயனந்திலே ஆண்டவரே அப்போ கொண்டும் எடுத்துரைக்கப்பட்ட இந்த அழகான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் அந்த அருமையான அனுபவத்தில் சபையாய் கூடி வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே தாவீதின் கூடாரம் முந்தி பூர்வத்தில் ஜெயமாய் மகிமையாய் ஆளுகை செய்கிறதாய் மகிழ்ச்சி நிறைந்ததாய் ஒருமனம் நிறைந்ததாய் இருந்தது போல இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஆகணும் எங்கள் சபை அப்படி ஆகணும் என்று தேவ சமூகத்தில் கஞ்சி மன்றாடுகின்றோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நாம் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக